வணக்க நண்பர்களே. திருச்சி சிறப்பு முகாமில் ஈழத் தமிழர்கள் 80க்கு மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தண்டனை காலம் முடிவடைந்ததன் பின்பாக கூட அவர்கள் விடுதலையாகாத நிலையில் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே இவர்களை பற்றி பதிவு செய்திருக்கின்றேன். அதிமுக ஆட்சியில் கூட 2 தடவைகள் இவர்கள் உண்ணா நோன்பு இருந்தார்கள். அந்த வேளையில் கூட அவர்கள் வெறும் வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள், நாங்கள் விரைவில் உங்களை வெளியில் விடுகிறோம் என்று சொல்லி. ஆனால் அவர்களை வெளியில் விடுவதாக இல்லை. தற்பொழுது திமுகவினுடைய அரசானது நடைபெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட இந்த தேர்தல் ஆரம்ப காலத்தில் கூட அவர்கள் உண்ணா நோன்பு இருந்தார்கள். அப்பொழுது கூட கூறப்பட்டது, நீங்கள் வெகு விரைவில் உங்களை வெளியே விடுகிறோம் என்பது போல அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்பொழுது நமது ஈழத் தமிழர்கள் தங்களுடைய வயிற்றை கிழித்தும் தொண்டையை கிழித்தும் அவர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருவர் இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்தியில் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஆகவே இங்கு நான் எப்பொழுதுமே வளமையாக நான் கூறுகின்றபடிக்கும் திமுக அரசை பற்றி நான் விமர்சிப்பேன், அவர்களிடம் வேண்டுகோள் வைப்பேன். ஆனால் இந்த முறை திமுக அரசை பற்றி நான் பேசப்போவதில்லை. அதற்கு மாறாக ஈழத்து அரசியல்வாதிகளிடம் தான் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் எமது ஈழத் தமிழர்கள் இன்று அங்கே வாழ்கின்ற ஈழத் தமிழர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக இல்லை, அவர்கள் ஈழத்து குடியுரிமை பெற்றவர்களாகத்தான் அங்கு சிறையில் வாடுகிறார்கள். அவ்வாறு வாடுகின்ற எமது ஈழத் தமிழர்களுக்கு நான் ஒரு தமிழனாக எனக்கே கோபம் பெறுகின்ற வேளையில் ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்று வரை குரல் கொடுக்காததற்கான காரணம் என்ன? சில வேளைகளில் அவர்கள் கூறுவார்கள், இவர்கள் வெளிநாடு செல்வதற்காக சென்றவர்கள் தான் சிறையில் இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்காக பேச தேவையில்லை என்று கூறி தப்பிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இங்கே நான் அதற்கான விடையையும் இங்கே நான் வழங்குகின்றேன். என்னவென்று சொன்னால் ஈழத்தில் அவர்கள் எதற்காக வெளிநாடுகள் வந்தார்கள், எதற்காக அவர்கள் வெளிநாடு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது? ஈழத்தில் இருக்கின்ற போர் காரணமாகவும் ஈழத்தில் வேலைவாய்ப்பு இன்மை காரணமாகவும் தானே தமிழர்கள் வெளிநாடு போகிறார்கள். ஆகவே நீங்கள் தானே அதன் மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்கிறீர்கள். ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தானே இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்க முடியும். நீங்கள் வேலைவாய்ப்பை வழங்கியிருந்தால் அவர்கள் எதற்காக நாடை விட்டு வெளியே போக போகிறார்கள்? அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஈழத்தில் இருந்த போரையும் நீங்கள் ஈழத்தில் இருக்கின்ற பிரச்சனையும் சுமூகமாக தீர்த்திருந்தால் நாங்கள் எதற்காக வெளிநாடுகளில் வாழப்போகின்றோம்? ஈழமானது எவ்வளவு வளத்தை கொண்ட நாடாக இருக்கின்ற வேளையில் அங்கே இருக்கின்ற மக்களை வைத்து உங்களுடைய வேலைவாய்ப்புகளை வழங்கி அவர்களை நீங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன அரசை செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன அரசுக்கு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி அல்லவா எழுகிறது? ஏனென்று சொன்னால் நான் கேட்கின்றேன், கடந்த 2009 போரானது மௌனிக்கப்பட்டதன் பின்பாக இன்று வரை உங்களுடைய குடும்பங்களாவது ஏதாவது ஒன்று வறுமையில் வாடியிருக்கிறார்களா, அல்லது ஒரு வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலையில் அவர்கள் அவதிப்பட்டிருக்கிறார்களா? எதுவுமே இல்லை. நீங்கள் ஆடம்பரமாகவும் நீங்கள் சொகுசு வாகனங்களிலும் பயணித்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள். ஆனால் அங்கே ஈழத்தில் இருக்கின்ற மக்களின் நிலையை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அது மட்டுமல்லாமல் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற முகாம்களில் இருக்கின்ற எமது ஈழத் தமிழர்களுக்கு கூட அங்கே வதிவிட உரிமை வழங்க முடியாது, அங்கே குடியுரிமை வழங்க முடியாது என்கின்ற ஒரு நிலையை இப்பொழுது அந்த அரசு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஈழத்தில் வாழ்கின்ற அரசியல்வாதிகள் உங்களால் என்ன செய்ய முடிகிறது? நீங்கள் அதற்கு கூட பதில் சொல்வீர்கள், தம்பி இது இந்தியாவில் நடக்கின்றபடியும் இவற்றுக்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுக்க முடியாது என்று நீங்கள் கூறுவீர்கள். நான் இதற்கும் உங்களுக்கு ஒரு பதிலை வழங்க விரும்புகின்றேன். இதே போலதான் எத்தியோப்பியா மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தமது நாட்டில் இருக்க முடியாத நிலையில் வெளிநாடுகளுக்கு அவர்கள் களவாக சென்றோ ஏதோ தமது வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அந்த மக்களும் வெளியே சென்றிருந்தார்கள். இப்பொழுது வந்த புதிய அரசாங்கம் என்ன செய்தது? அனைவரையும் ஒவ்வொரு நாடு நாடாக சென்று எமது மக்களை நீங்கள் விடுவியுங்கள், அவர்கள் என்ன குற்றம் செய்திருக்கட்டும் அவர்களை மீண்டும் எமது நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள், அவர்களை நாங்கள் வேலை கொடுத்து நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி அனைத்து நாடுகளும் அந்த எத்தியோப்பியா நாட்டை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளுக்கும் சென்று எத்தியோப்பிய மக்கள் அனைவரையும் விடுதலை செய்து கொண்டு வந்தார். அந்த நாட்டினுடைய பிரதமர் அவ்வாறு செய்தார் என்று சொன்னால் உங்கள் ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நீங்கள் எமது மக்கள் இங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் அடைபட்டு அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எதற்காக அரசியலில் இருக்கிறீர்கள், நீங்கள் எதற்காக எமது தமிழர்களுக்காக அரசியல் தலைவர்களாக நாங்கள் முன்னிற்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களால் எந்த ஆணியுமே புடுங்க முடியவில்லை என்று சொன்னால் பிறகு எதற்காக வெளியில் எமது மக்களை சொல்லி சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? எமது மக்களை இப்பொழுது நான் கேட்கின்றேன், நீங்கள் அனைவரும் எமது முகாம்களில் இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது செய்திருப்பீர்களா? எதுவுமே செய்யவில்லை. ஈழத்தில் இருப்பவர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை, இந்தியாவில் இருக்கின்ற முகாம்களில் வாழ்கின்ற நபர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் இன்றும் ஈழத்து குடியுரிமை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். நீங்கள் இப்பொழுது கூட கூறுவீர்கள், தம்பி நீ வெளிநாட்டில் இருக்கிறாய், 1008 பிரச்சனைகளை நீ பேசலாம், ஆனால் ஈழத்தில் இருக்கிற நாங்கள் பேச முடியாது என்று. அப்படி என்று சொன்னால் ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு எமது தமிழ் இனத்தின் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் எளிய சமுதாயத்தில்
சமுதாயத்துக்கு விட்டு கொடுங்கள். எளிய சமுதாயம் வந்து எமது யாழட்டும் அவர்கள் இதைவிட வீரியமாக செயல்படுவார்கள். நீங்கள் நமது மக்களை முட்டாள்களாக ஆக்கி கொண்டு நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்விதான் அழுகிறது. ஏனென்று சொன்னால் எவரை பார்த்தாலும் வெளிநாடுகளை தயவு செய்து நான் கேட்கின்றேன், இந்த உலக நாடுகள் இருந்து பேட்டி எடுப்பவர்கள் தயவு செய்து ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், ஈழத்தில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஈழத் தமிழர்களுக்கு இன்று என்ன தேவை, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன இருக்கிறது, அவர்கள் எவ்வாறான சுய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தயவு செய்து விசாரியுங்கள். நீங்கள் எப்பொழுது வந்தாலும் உலக அரசியல் எந்த அரசியல்வாதியை பார்த்தாலும் அவர்கள் சில சொற்பதங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது என்னவென்று பார்த்துக்கிறீர்களானால் புவிசார் அரசியல் என்று அந்த சொற்பதம் பயன்படுத்துவார்கள், அல்லது உலக அரசியலில் என்ன நடக்கிறது என்று பேசுவார்கள், அல்லது ஈழத்தமிழர்களின் அபிலாசைகள் என்று இவ்வாறான சொற்பதங்களை பயன்படுத்தி, அது மட்டுமல்லாமல் ஐநாவில் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம், அமெரிக்காவில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவ்வாறான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர ஈழத்தில் இப்பொழுது ஒவ்வொரு தமிழனும் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் என்பதை பற்றி எந்த அரசியல்வாதியும் பேட்டிகள் சொல்வதில்லை. ஏன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வந்தால் ஈழத்தில் உங்களுடைய ஆட்சி சரியில்லை, நீங்கள் நமது மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்கின்ற உண்மை தெரிந்துவிடும். ஆகவே இவற்றையெல்லாம் பேசிவிடாது புவிசார் அரசியல்களை பற்றியும் நமது ஈழத்துக்கான, அதாவது நாங்கள் இப்பொழுது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், முதலில் நமது ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு சாப்பாடு போடுகின்ற வழியை பாருங்கள். அங்கே எத்தனை ஆயிரம் பேர்கள் நேற்று இந்த கடந்த பதிவில் நான் பேசியதன் பின்பாக பல நபர்கள் என்னோடு பேசியிருந்தார்கள், அண்ணன் இங்கே இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கு உணவே இல்லாத நிலையில் கூட அவர்கள் வறுமை நிலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், இவை அனைத்துக்கும் காரணம் இவர்கள் தான் என்பது போல் குற்றம் சாட்டியிருந்தார்கள். நான் இங்கே ஒரு அரசியல்வாதியை மாத்திரம் குறிப்பிடவில்லை, இங்கே ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற அனைத்து அரசியல்வாதிகளையும் தான் நான் கூறுகின்றேன். நீங்கள் எமது மக்களுக்காகவும் எமது இனத்துக்காகவும் எதுவுமே செய்யவில்லை, அவமானகரமாக இருக்கிறது, உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் விலத்தி விடுங்கள், இளைய சமுதாயம் வந்து ஆளட்டும் என்று தான் நான் மீண்டும் என்று கூறுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நான் இந்த விடயத்தை பார்க்கின்ற வேளையில் நாங்கள் எதற்காக நான் மாத்திரம் இந்தியாவையும் திமுக எதிர்த்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும், ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஈழத் தமிழர்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்கள், நல்லூரில் வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துங்கள், அகதி முகாங்களில் வாழ்கின்ற நமது ஈழத் தமிழர்களுக்கு நீதி கோரி நீங்கள் போராட்டத்தை நடத்துங்கள், நீங்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படி என்று சொன்னால் உங்களுடைய தலைமைத்துவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகளையும் கேட்டு பாருங்கள், அவர்கள் ஈழம்தான் நமது கோரிக்கையாக இருக்கிறது, மற்றொருவர் ஒரு நாடு இரு தேசம், இவ்வாறான ஒவ்வொரு கருத்துக்களை வைத்துக் தவிர சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதாது, இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும். அப்படி என்று சொன்னால் எந்த காலத்தில் நமக்கான தீர்வு வரும், உங்களுடைய கொள்கை எந்த காலத்தில் நடைபெறும், அதற்கான செயற்பாடு என்ன? எதுவுமே இல்லை, கடந்த 12 ஆண்டுகள் எதுவுமே இல்லை, பூஜ்ஜியம். எமது மக்கள் வறுமையோ வறுமை, அது மட்டுமல்லாமல் சில அரசியல்வாதிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வீதிகள் போட்டுக் கொண்டிருக்கின்றோம், ஈழத்தில் இருக்கின்ற அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வீதிகள் போடுகின்றோம். நானும் பார்த்திருக்கிறேன் பல படங்களில் வீதிகள் அழகாக தந்திருக்கிறது, அங்கே கால்வாய் திட்டம் வெளிநாடுகளை பாருங்கள் அவர்கள் எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் அவ்வாறான சிந்தனைகளை நீங்கள் எடுத்து எமது நாட்டை வளப்படுத்துங்கள். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளையே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பாருங்கள். நான் தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகின்றேன், நாம் தமிழர் கட்சியோடு தான் ஒப்பிடுகின்றேன் உங்களை. ஈழத்தில் இருக்கின்ற அதே அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள், அதே அரசியல்வாதி நாம் தமிழர் கட்சி தான். அங்கே இருக்கின்ற குளங்களை தூர்வாருகிறது, அங்கே இருக்கின்ற வீதிகளை தூர்வாரி கொண்டிருக்கிறது, சிரமதான பணிகள், இவ்வாறான தமது நிலங்களையும் தமது வளங்களையும் காப்பாற்றுகின்ற நிலையில் தமிழ்நாட்டின் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பனைகள் வளர்ப்பு திட்டங்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் 1990 காலப்பகுதியில் எமது தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, 2000 ஆண்டில் 50 கோடி பனைகள் ஈழத்தில் திட்டம் போட்டிருந்தார்கள். ஆனால் அவற்றை அந்த ஈழ போராட்டமானது மௌனிக்கப்பட்டதன் பின்பு எந்த ஒரு அரசியல்வாதியாவது எங்காவது ஒரு பனை வள திட்டம், நீங்கள் பனங்காய்களை கொண்டே நடுங்கள், அங்கே முளைக்கட்டும் பனைகளை வளவுங்கள், 2009 போருக்கு பின்பாக எத்தனையோ பனைகளும் தென்னைகளும் முறிந்துவிட்டன, அவற்றுக்கு பதிலாக மீண்டும் ஏதாவது ஒரு திட்டம்
திட்டம், உங்கள் வளங்களை காப்பாற்றுவதற்கான திட்டம் ஏதாவது ஒன்று செய்கிறீர்களா? அரசியல்வாதிகள் எதுவுமே இல்லை. எவரை கேட்டாலும் உலக அரசியல் பேச வந்து விடுகிறீர்கள். ஈழத்தில் இருக்கின்ற இன்றைய ஒவ்வொரு நபருக்கும் உரிய தேவைகளை பேச விவரம் இல்லை. ஆகவே மக்கள் விழிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது ஏனைய கட்சிகளை பற்றி நான் விமர்சிக்கின்றேனா என்று சொன்னால், இல்லை. இந்த விமர்சனம் மூலம் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். எமது மக்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். எமது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால், இப்பொழுது சிங்கள கட்சி தான் ஜாழ்ப்பாணத்தில் வென்றிருக்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் செய்யாது, எமது மக்களை நீங்கள் காப்பாற்றாமல் இருப்பீர்களாக இருந்தால் சிங்களவர்கள் கூட நாளைக்கு ஜாழ்ப்பாணத்தில் வெல்வதற்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குவீர்கள். அதற்கு காரணமும் நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். ஆகவே சிறப்பு முகங்களில் அடைக்கப்படுகின்ற எமது ஈழத் தமிழர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஸ்டாலினுக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள், அல்லது நேரடியாக போங்கள், அல்லது நேரடியாக சந்தியுங்கள். அவர்களை விடுதலை செய்யுங்கள். எமது மக்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்களை எவ்வாறு முகாங்கள் இருக்கிறார்களோ அனைவரையும் விடுதலை செய்யுங்கள். அவர்களுக்கான திட்டத்தை வகுத்துக் கொடுங்கள். இலங்கைக்கு வர முடியாத அவர்களை இந்தியாவில் வாழ வைப்பதற்கான செயல் திட்டங்களை செய்யுங்கள். எல்லாவற்றையும் செய்யாமல் ஈழத்துக்கும் மக்களுக்கும் செய்வதில்லை, வெளியில் இருக்கின்ற மக்களுக்கும் செய்வதில்லை. ஆக மொத்தத்தில் உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு தான் வருகிறது. பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், அண்ணா இவர்கள் அடுக்குமாடிகள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள், அண்ணா இவர்கள் தோட்டம் துறவுகள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எங்கே பணம் இருக்கிறது? நான் மனதில் ஒன்றைத்தான் நினைத்தேன், நிச்சயமாக ஒரு நாள் தமிழர்களுடைய ஆட்சி வரும். அந்த நேரத்தில் அனைத்தும் உங்களுடைய தேவைக்கான அளவை விட்டுக்கொண்டு ஏனைய பகுதிகள் தமிழர்களுக்கு பறித்து பிரித்து கொடுக்கப்படும் என்பது என்னுடைய மனதில் தோன்றியதுதான் இங்கே கூறுகின்றேன். இங்கே எவருக்கு நான் வேண்டுமென்று நான் விமர்சனம் வைக்கவில்லை, அந்த வேதனையை சொல்கின்றேன். எமது மக்களை முதலில் பாருங்கள். பார்த்ததன் பின்பாக நீங்கள் உங்களுக்கு அடுக்குமாடி கட்டினால் என்ன, நீங்கள் தோட்டம் துறவு வேணால் என்ன, எனது மக்களை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான பலனை எல்லோரும் அனுபவிப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இது உலகத் தமிழர்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை நிச்சயமாக அடுத்த தேர்தலில் துரத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு, சிறப்பு முகாங்களில் இருக்கின்ற தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எமது முகாங்களில் அடைபட்டிருக்கின்ற எமது மக்களுக்கான தீர்வை உடனடியாக காணுங்கள். அதற்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விமானத்தில் சென்று இந்தியாவில் பேசுங்கள் என்று கூறிக்கொண்டு, நண்பர்களை இலக்கொன்று தான் இனத்தை விடுதலை என்று கூறிக்கொண்டு, மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை போலும்.